நடிகர் சங்க சார், நடிகர் சங்க அறக்கட்டளையிலிருந்து ராதாரவி சரத்குமார் நிரந்தர உறுப்பினராக இருக்கிறாங்க, அது சம்பந்தமா இந்த பொதுக்குழு என்ன முடிவெடுத்துருக்கு? இல்லைங்க, அதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது கார்த்தி வந்து தெளிவா பதில் சொல்லுவாரு. அதாவது இந்த அறக்கட்டளையில பாத்தீங்கன்னா மொத்தம் 9 அறக்காவலர்கள் இருக்கணும். அதுல எல்லாருமே வந்து 3 வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும், 3 வருஷம் தான் இருக்க முடியும். ஆனா 2008 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அமெண்ட்மெண்ட்ல 5 பேர் மட்டுமே ட்ரஸ்டீஸா இருந்தால் போதும், அதுல இவங்க 2 பேரும் நிரந்தர ட்ரஸ்டீஸ்ங்கிறது இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுல மிச்சம் 9 ட்ரஸ்டீஸ் கையெழுத்து போட்டாங்களா? கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த ட்ரஸ்டுக்கும் உரிமை கிடையாது, அது வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம 5 ட்ரஸ்டீஸ் தான் இருப்பாங்க, இல்ல நாங்க 2 பேர் நிரந்தரமா இருப்போம், எங்க 2 பேரும் வேற யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. சோ இதை பண்ணிருக்கிறதுனால இந்த சொத்து வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு. யார் வந்து போனாலும் அவங்கதான் பண்ணிட்டு இருப்பாங்கிற விஷயம் இந்த பொதுக்குழுக்கு எடுத்து சொன்னோம். பொதுக்குழு வந்து ஒரு தீவிரமான முடிவெடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேல தவறுகள் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா இது வேற எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குற்றமா இருக்கு. எந்த உரிமையில அது பண்ணாங்க அப்படிங்கிறது. சோ நீங்க கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல வந்து இடம் மாற்றப்பட்டும் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அதுல வந்து ஃபுல் ஒப்புதல் கொடுத்து ஃபுல் கரகோஷம் அதுக்கு வீடியோ மைக்ஸ்னு சொல்ல லீகலான விஷயங்கள் தேவை, எல்லாமே பதிவாயிருக்கு. ஏன்னா வந்து வேற இடத்துல நடந்திருந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இங்க வர்றாங்க, கார்டு இருந்தாலும் உள்ள வர முடியும். சோ காவல்துறை ஃப்ரெண்ட்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க, அந்த வகையில மெம்பர்ஸ் ஃபுல் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க மலத்தி அறக்கட்டளை உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட் செல்லாது அப்படிங்கிறதுக்கு வந்து அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும். ஸோ முதல்ல இருந்த அறக்கட்டளையோட சட்ட விதிகள் தான் இனிமேலும் இருக்கும். ஸோ இதை முதல்ல கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறோம். அதே மாதிரி நந்தா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து லைஃப் ட்ரஸ்டீஸ்னு அவங்க பேர்ல இடத்த வாங்கியிருக்காங்க, 2 பேருமே லைஃப் ட்ரஸ்டீஸ்னு போட்டு அதையும் இப்போ மாற்றி எழுதுங்க. நடிகர் சங்க சொத்தா அறக்கட்டளையோட சொத்தா மாற்றி எழுதுங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து லீகலாக பண்ண வேண்டிய விஷயங்கள்.